வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ தொகுப்புல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் எஸ்ஐக்குண்டான தேர்வுகள் எல்லாமே முடிவடைந்தன. இந்த தேர்வில் எவ்வளவு மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் உடற்கல்வி தகுதி தேர்வுக்கு செலக்ட் ஆகுவீர்கள் அப்படின்றத பற்றியும் நாம பார்க்கலாம். மேலும் அதிகாரப்பூர்வ விடைக்குறிப்பு எப்பொழுது வெளியிட போகிறாங்க, தேர்வு முடிவுகளும் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, இதை பற்றி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நாம் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ மேற்கண்ட மதிப்பெண்கள் பட்டியலில் வந்திருக்க அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் வந்திருக்கவங்க உடனடியாக உங்களுடைய உடற்தகுதி தேர்வுக்கு தயாராகி கொள்ளுங்கள். உங்கள் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு நேரடி நேர்காணல் வைவா வாய்ஸ் நடக்கும், அதுக்கும் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்குண்டான தேர்வு முடிவுகள் எல்லாமே அறிவிக்க போகிறாங்க. இன்னும் ஓரிரு தினங்களில் ஃபைனலான ஆன்சர் கீஸ் எல்லாமே அதிகாரப்பூர்வ விடைக்குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக நாம் இப்போ இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண்கள் கூடுறதுக்கும் மூன்று மதிப்பெண்கள் குறையறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு தமிழ் தகுதி தேர்வில் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் தயவுசெய்து பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 40 மதிப்பெண்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு அடுத்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் தயாராகவே முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ கம்யூனிட்டி வைஸாக பார்க்குறப்ப ஜென்ரலாக இருந்தால் மேலுக்கு 54, ஃபீமேலுக்கு 49. அதுவே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்க வந்தாங்கன்னா மேலுக்கு 44, ஃபீமேலுக்கு 40. ஸோ பிசி கம்யூனிட்டியில் வரப்போ மேலுக்கு 52 ஜென்ரல், ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேலுக்கு 45. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருந்தால் மேலுக்கு 43, ஃபீமேலுக்கு 38. அடுத்து பிசி முஸ்லீமில் மேலுக்கு 45, ஃபீமேலுக்கு 40. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்தால் மேலுக்கு 40, ஃபீமேலுக்கு 37. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி இந்த கேட்டகரியில் மேலுக்கு 51, ஃபீமேலுக்கு 45. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்தால் மேலுக்கு 40, ஃபீமேலுக்கு 38. அடுத்து எஸ்சியில் மேலாக இருந்தால் 50, ஃபீமேலாக இருந்தால் 44. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வரப்போ மேலாக இருந்தால் 40, ஃபீமேலாக இருந்தால் 36. அடுத்து எஸ்சி ஏல மேலாக இருந்தால் 48, ஃபீமேலாக இருந்தால் 41. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்தால் 39, மேலில் ஃபீமேலாக இருந்தால் 37. அடுத்து எஸ்டியில் மேலாக இருந்தால் 46, ஃபீமேலாக இருந்தால் 40. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மேலாக இருந்தால் 37, ஃபீமேலாக இருந்தால் 35. ஸோ பிடபிள்யூ எக்ஸரிஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோ பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்களுக்கு மேலாக இருந்தால் 37, ஃபீமேலுக்கு 37. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்தால் 35 மேலுக்கு, ஃபீமேலுக்கும் 35. ஸோ இந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி பிஎஸ்டிஎம் நீங்கள் இதற்கு வாங்கி தயாராக வைத்து கொள்ள வேண்டும். 1லிருந்து 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு டிகிரி இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பிஎஸ்டிஎம்மை தயாராக வாங்கி வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த பிஎஸ்டிஎம்க்கு கண்டிப்பாக 5 மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸரிஸ்மென்ட் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோ இதற்குண்டான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வாங்கி தயாராக வைத்து கொள்ளுங்கள். இதற்கு தகுதியானவர்களாக இருப்பேன். ஸோ இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு முன்னுரிமையில் உங்களுக்கு வழிவகை செய்யும் உங்களுக்கு ஜாப் போகிறதுக்கு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்மேன் என்சிசி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் உடனடியாக தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், இந்த ஸ்டேட் லெவல் ஏதாச்சும் காம்படிஷன் வின் பண்ணிங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் செல்லும். ஸோ அடுத்து இந்த தேர்வு முடிவுகள் விரைவில் நமக்கு கிடைக்கப்பெறும். அதிகபட்சமாக இன்னும் ஒரு வார காலத்தில் ஜூலை முதல் வாரத்தில் யூஎஸ்ஆர்பி உடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.